இலக்கை இன்னும் நாம் அடையவில்லை. அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். சிலர் சொல்லிட்டு காசு பணம் கொடுத்தா மட்டும் நம்ம ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் தப்பு. நம்மளுடைய உழைப்பு தான் முக்கியம். ஒருவரிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அந்த பொறுப்புக்கு தகுந்த போல் அந்த உழைப்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு இந்த வெற்றி இலக்கை அடைய முடியும். நீங்களெல்லாம் ஒவ்வொருவரும் உங்களுடைய பணி உழைப்பை உங்களுடைய கிராமத்தில் இருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் கிராமத்தில் உள்ள வீட்டுக்கு வீடு, அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகேசன காலத்துல கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல தான் வீட்டுக்கு வீடு போனாங்க. நம்ம நிர்வாகிகள் வீட்டுக்கு போய் அக்கா மாமா சித்தப்பா சித்தி சின்னம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டு கேட்டாக்கா அந்த அளவுக்கு அந்த பிடிப்போட இருந்தது. இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம நாகப்பட்டினத்துல ஒரு தம்பி பேசி உண்மையான நாலு கருத்து என்ன தெரியுமா, நம்ம கொடியை முடிச்சுட்டு காலனி தெருவில் போய் பட்டீசன் கொடி கொடுத்து கொடுக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணும். அதை நம்ம அந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணோம்னா அவன் என்ன செய்வான், ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம அடிமையா இருந்தோம் இன்னமும் நம்ம அடிமையா இருக்குமான அவன் எதிர்க்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் விஷயம். அதை அணுகி நீங்க செய்ய வேண்டும். ஓட்டு வாங்குறதுக்கு என்ன முறையோ அதை அணுகி செய்தால் கண்டிப்பாக நம்ம மாற்றத்தை உண்டாக முடியும். இப்ப நன்மணி அண்ணன் அவர்கள் தெரியும், திருத்தணி எழுந்து நேற்று ஆரம்பிச்சிருக்காரு கொடியேற்ற நிகழ்ச்சி கிராமத்தோறும். அவர் கோவிடம் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டமா தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் மக்கள் அந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பு மக்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நீங்க வள்ளியேன்னு கேட்டிருந்தாங்க போயிட்டு போன பிறகு அந்த ஆர்வமும் வரவேற்கிறாங்க. அதுபோல் நீங்களும் கிராமத்தை நோக்கி கண்டிப்பாக சென்று ஒவ்வொரு கிராமத்திலும் நீங்கள் 10 பேர் 20 பேர் 50 பேர் சேர்த்துட்டு நீங்க எழுதும்போது 10 பேர் 20 பேர் சேர்த்துட்டு போயிருக்கீங்க. ஆனா இந்த ஓட்டு கேட்கறது இப்ப இருந்து ஆரம்பிங்க, ஒண்ணு தப்பு இல்ல. ஓட்டு கேட்கறது இப்ப இருந்து ஆரம்பிங்க, கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். வெற்றி பெற முடியாது என்று அந்த எண்ணமே எனக்கூடாது. நம்முடைய இலக்கு என்னன்னா வெற்றி. வெற்றி இலக்கை நோக்கி கண்டிப்பாக அடியெடுத்து வைத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். 1980ல் ஐயா அவர்கள் தனியாக வரும்பொழுது 83-84 வாக்கு தனியாக மின்சுட்டிக்கு வரும்போது அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் அவர் தான் மாமரத்தடியெல்லாம் வாயை வச்சு போட்டு அங்க ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சார். அப்ப வந்து யாரு அவங்க ஒரு கூட வந்தாங்க, நிறைய பேர் இல்ல, 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க. அவங்க பேர் தான் அப்ப நான் வந்து ஸ்கூல் வச்சிருந்தேன், அதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப 85-86 பாத்தீங்கன்னா அப்ப எழுச்சி அதிகமாகிடுச்சு போயிட்டான். 87 சாலை கட்டியது உங்களுக்கு தெரியும், இந்த உலகமே பொறுத்தளவுக்கு அந்த சாலைகளை பயங்கரமா இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம போராட்டம் சொன்னோம், நம்ம வந்து அந்த அளவுக்கு சிந்தனையோடு செயல்பட்டோம். இன்னைக்கு அந்த எழுச்சி எங்க போச்சு, ஏன் அந்த எழுச்சி இல்ல, இளைஞர் பத்தில ஏன் அந்த எழுச்சி இல்ல, எழுச்சி குறைஞ்சிருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா போதைக்கு அடிமையாயிட்டாங்க அம்மாக்கள், மற்ற கஞ்சா போதைக்கு அடிமையாயிட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் பாத்தீங்கன்னா நான் சொல்றது பொய் இல்ல, 25-50 இளைஞர்கள் வீணா போகிறாங்க. இதை மாற்றம் கொண்டு வர வேண்டும். அதுக்கு கஞ்சாவுக்கு அடிமையான இன்னும் மோசமான நிலவரத்தை கண்டிப்பா போடுவாங்க. நீ பாத்துக்கலாம், நீ எத்தனையோ எத்தனையோ விஷயத்த பாத்துக்கலாம். ஆனா வந்து போதைக்கு அடியான குடும்பங்கள் இன்னைக்கு நீங்க எவ்வளவு வீணா போயிடுச்சு. இதையெல்லாம் திருத்த வேண்டும் என்பதுதான் ஐயா அவர்கள் அன்றையிலிருந்து மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னார்கள். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று ஆரம்ப காலத்திலிருந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா மருத்துவர் ஐயா மட்டும்தான், வேற யாருமே அதை செய்யல. அதற்கு சிறியாளர்கள் நம்முடைய சுகாதார அமைச்சர் இந்தியாவில் ஆனபிறகு அவர் வந்து பல திட்டங்களை கொடுத்தார். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா போதை வஸ்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புகையிலை குட்கா இதுலாம் வந்து தடை கொண்டு வந்தார். அதை எடுத்து அங்க பாத்தீங்கன்னா மும்பையில எத்தனையோ வந்து ரவுடிகள் எல்லாம் சேர்த்துட்டு பெரிய பெரிய காதலர்கள் சின்னையாவை கொண்டு கொண்டு வேண்டும் அப்படின்னு நோக்கத்தோட செயல்பட்டாங்க. ஆனா அவருடைய பலிக்கவில்லை, அந்த இது பலிக்கவில்லை, அதான் உண்மை. இன்னைக்கு வந்து சின்னையாவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்ததால் எத்தனையோ பேர் கேன்சர்ல இருந்து தவிக்கலாம். நீங்க சாதாரணமே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேன்சர் கண்டிப்பா வருது. இன்னைக்கு புகையிலை புகை பிடிப்பது குட்கா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா வந்து கேன்சர் உருவாக்குறது தவிர பக்கத்துல புகை பிடிக்கிறதெல்லாம் பக்கத்துல இருந்தவர்களும் கேன்சர் வருது. இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சினியாவர்கள் திட்டத்தை அருமையான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதை நடைமுறை
படுத்த முடியவில்லை. இந்த அரசு இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் எல்லாருடைய சின்ன சின்ன கடைகள் பெட்டிகளை போட்டு Yeah.
கோயிலுக்கு செய்வோம், போக்குவரத்து எல்லாத்தையும் பேசுவோம். அது மாதிரி கூடி ஒரே நாள்ல எல்லா கிளையிலையும் 25 கிளை இருக்கா, ஒரு ஒன்றியத்துல 30 கிளை இருக்கா, 30 கிளையிலையும் ஒரே நாள்ல கூட்டணும். அங்க ஒரு தனி நோட்டு போடணும் அந்த கிளைக்கு, அந்த நோட்டுல வந்து பதிவாகணும். அதுதான் ஒன்றிய செயலாளருக்கான நோட்டை வந்து வாங்கி கொடுப்பார். வாங்கி கொடுத்து இந்த கூட்டத்தை நடத்தணும் மாசம் மாசம். நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை எல்லாம் ஒரு கூட்டம் கொடுக்கும் கிராமத்துல, அமாவாசை சீட்டு பிடிப்பாங்க. இப்ப எல்லாம் மறந்து போச்சு. நீங்க அது மாதிரி வந்து நீங்க பௌர்ணமி அன்னைக்கு கூட்டுங்க. நீங்க ஒரு சிறு தொகையை போட்டு ஒரு பண்டு பேர் சேருங்க. அது ஒரு 50 ரூபாய், ஒரு ஆளுக்கு 50 ரூபா 100 ரூபா போட்டு சேர்ந்தா ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு கிளையில ஒரு கூட்டம் கொடுத்தா அது பெருத்தொகையா நாளைக்கு அமையும். பிற்காலத்துல நம்ம ஒரு மாநாடு போறோம், ஒரு கூட்டத்துக்கு போறோம்னா இந்த தொகையை எடுத்து அதை சொல்லப்படியா. இது நான் சொல்ற ஐடியா, சிம்பிள் ஐடியா. நீங்க வந்து இந்த தொகை வந்து பெரிய தொகையை நம்ம போடணும்னு அவசியமே இல்லை. நாளைக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தணும், நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு பிரச்சனை, அன்னைக்கு நேரம் இந்த பணத்தை எடுத்து போட்டு செலவு பண்ணலாம். ஆனா அது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க எல்லாம் இதெல்லாம் உணர்ந்து நீங்க எல்லாம் செயல்பட வேண்டும். நீங்க வேலை பண்ண இருக்கிறதால தான் நான் இந்த நிலையை முடிச்சுட்டு நான் புறப்படுறேன். நீங்க எல்லாம் வெற்றி முகத்தோடு நான் வெற்றி பெற வேண்டும். இந்த பகுதியில பரவாயில்ல, நாகப்பந்தலும் தேடியாவும் கொஞ்சம் போட்டு நல்லா வந்தது. இன்னும் கொஞ்சம் வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் கொஞ்சம் ஓட்டை கெடுத்துட்டாங்க. அது கெடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் இருக்கிற நிர்வாகிகளே கெடுத்தாங்க. அந்த நிர்வாகிகள் எல்லாம் நீங்கள் விடக்கூடாது. முக்கிய கட்சி தான் முக்கியம். எனக்கு சீட்டு கிடைக்கும் தான் கிடைக்கல, நான் வந்து கட்சி எதுவாக செயல்படுறேன். ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சாரு. நல்லது நீங்க இப்ப நம்ம ஒரு குடும்பம் இருக்கணும்னு சொன்னா ஒரு குடும்பத்துல 5 பேர் இருக்கா, 4 பேர் அண்ணன் இருக்கானா, 4 பேர் அண்ணன் தம்பியும் 4 பேருமே தெரிஞ்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க வெயிட்டா சோழலாம் போவாங்க, அதெல்லாம் இயற்கையா இருக்குது. அது மாதிரி கட்சியில அப்படிதான் எல்லாரும் வந்து இன்னும் வாழை கொஞ்சம் கூட நாங்கள அக நான் யாரும் போய் இட முடியும். என்னைக்கு அண்ணன் கிடைச்சா கிடைக்க கிடைக்கல இந்த சமுதாயத்தை உடைச்ச நம்ம நினைச்சிட்டு போங்கிறாங்க. அவ்வளவுதான். அதை நினைத்தால் கண்டிப்பாக வெற்றி என்ற இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.